நேத்து சில்லா சில்லா பாட்டு ரிலீஸ் ஆச்சு கேட்டியா? கேட்கலையா? கேளு அப்புறமா வரேன். ஈஸி இல்லையா? சரி நான் காமிக்கிறேன். சில்லா சில்லா பாட்டு கேட்டீங்களா? எப்படி இருந்தது? அண்ணன் படிக்க சொல்றாரு, ஆடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்றாரு. நேத்து சில்லா சில்லா பாட்டு கேட்டியா? எத்தனை தடவை கேட்டா? நான் ஒரு அஞ்சு வாட்டி கேட்டிருப்பேன். சரி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. வேற வேற டான்ஸ் எல்லாம் மாசா இருக்கு. வேற குறைகள் எதுவும் இல்லையா? குறைகள் இல்லையா? ரைட். தம்பி நீ பாத்தியா? ஓகே சூப்பர். உனக்கு எதுவும் குறைகள் தெரிஞ்சதா? ரைட். பாட்டு பாத்துட்டா எப்படி இருக்கு? தலைக்குள்ள மாசு கரெக்டா இருக்குது. செம்மையான செம்ம குத்தா இருக்கு. வேற குறைகள் எதுவும் இருக்கா? குறைகள்லாம் கிடையாது. அவரு கொஞ்சம் தாடி ரொம்ப ஜாஸ்தியா வந்துச்சாரு, அதுதான் ஒரு கஷ்டம். தலை எப்பவுமே தலையா தான் இருக்கலாம். சேவ் பண்ணா சேவ் பண்ணி இருந்தா நல்லா இருக்குமா? சேவ் பண்ணாம விட்டாரு, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரைட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து. பப்ளிக் இல்லாம அது பப்ளிக் இல்ல குறிப்பிட்ட எலக்ட் பண்ணா டாக்டர் கல்யாண மாஸ்டர்னால டான்ஸ் கரெக்டா இருக்கு. ஈக்குவல் அஜித் கேத்த மாதிரி சொல்றாங்க. செல்வம் சில்லா சில்லா பாட்டு கேட்டியா? கேட்டேன். என்ன இன்றைக்கே? நேத்தா? நேற்று. நேற்று கேட்டியா? ஓகே. எப்படி இருந்துச்சு பாட்டு? நல்லா மாசாக இருக்கிறேன். நல்லா இருந்துச்சா? சரி. வேற ஏதாவது குறைகள் எதுவும் இருக்கா? குறைகள் எதுவும் இது இல்லை. எவ்வளோ தலையோட ஸ்டெப்பு டான்ஸு பார்த்து ஃபீல் இருந்தது. அதாவது பழைய மாதிரி அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சு? அதே மாதிரி. ஓகே ஓகே. வேற மாதிரி எல்லாருக்கும் பிடி வராது. தலை யாராவது துணி வந்து வந்துருக்குது அவ்வளோதான். எல்லாருக்கும் துணி வந்து வராதுல்ல. ரைட் ரைட். தலையோட துணி துணியை தலை தான் படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். ரைட். பொங்கல் ரிலீஸ் ஆகுது பார்ப்பா. ஆமாம், பொங்கலுக்கு தான் வரப்போகுது. ஓப்பனிங் ஷோ பார்க்கலாம்னு ஐடியாவா? ஆமாடா. ரைட் ஓகே. முதல்ல பார்த்துருவோம் தலைவராது. சரி சரி. மட்டும் வெயிட் பண்ணுறோம். ரைட்டா. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. டே குட்டி பையா, சில்லா சில்லா பாட்டு கேட்டியா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா உனக்கு? என் பாசத்திற்கு அனைத்து உள்ளவங்களுக்கும் இட அன்பான வணக்கங்கள். சில்லா சில்லா சாங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க வந்து என்னமா வந்து ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ ஒர்க்கு, அதாவது ஃபோட்டோ எடுக்கிறக்காக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, போயிட்டு வரும்போது சரி நம்ம ஒர்க் பண்ணுற கொத்த நாள் வேலை பார்ப்போம் இல்லையா, ஸ்டுடியோ வேலை இல்லாத நேரத்தில் பார்ப்போம் இல்லையா. ஸோ அவங்ககிட்ட கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அவங்களுடைய கருத்துக்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறக்காக வந்து அங்கே வந்துருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அந்த தாடி வச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ்டாக வந்து இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஆனால் அதுவே இன்னொரு ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் இருந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அண்ணனுக்கு வந்து ஏகே இப்படி தான் வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அண்ணனே சொன்னாலுமே அப்படி இல்லாமல் இன்னமும் வந்து அதே மாதிரியே கூப்பிட்டுருக்க ரசிகர்கள் இருக்க தான் செய்தாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் வந்து வந்தார். அதுக்காக வந்து உதாரணம். சரி, ரைட்டு. இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்துகள் இருக்குதா? சில்லா சில்லா சாங் எதனால் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆரம் முத்துக்கு.